இந்த வீடியோவில் வந்து ஒரு கேன்டிலீவர் பீம், ஓகே கேன்டிலீவர் பீம்ங்கிறது ஒரு பீம், அதில் ஃபிக்ஸடு எண்ட் இருக்கும். ஓகே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மீட்டர் லாங் கேரிஸியா, 2 மீட்டர் லாங் மொத்தம் லென்த்து போட்டாச்சு, கேரிஸியா பாயிண்ட் லோட் ஆஃப் 20 கிலோமீட்டர் அட் எண்ணது ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் எண்ட். இங்கிட்டு இருந்து 0.8 ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அனதர் பாயிண்ட் லோட் ஆஃப் 5 கிலோமீட்டர் அட் த ஃப்ரீ எண்ட், பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீ எண்டோட முக்கில் போட்டுற வேண்டியதான். இன் அடிஷன் டு யூடிஎல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோ, இந்த சுருள் மாதிரி இருக்குதுங்களா இது வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ நியூட்டன் பெர் மீட்டரில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனியாக மெனக்கெட்டு எடுத்து செய்யணும். ஓகே இந்த சம்பவம் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே இந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அடுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி, சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே என்ன இருக்குது அதை அப்படியே ஆட் பண்ணணும், அவ்வளோதான், டவுன்வேர்டில் தான் இருக்குது, அப்போ இதை ஆட் தான் பண்ணிக்கிட போகிறேன், 5 கிலோ நியூட்டன் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி கண்டுபிடிக்கும் போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த யூடிஎலையும் ஆட் பண்ணணும். ஓகே அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி அதோட வேல்யூ என்னது, ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சியோட வேல்யூ என்னது 5, பிரச்சனை இல்லை. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 எப்படின்னு ஆட் பண்ண தான் போகிறேன், இப்போ அந்த 5 போட்டுக்கிடுவேன், ப்ளஸ்ஸு இந்த இங்கேருந்து இங்கே 0.8 நினைக்கிறேன், அப்போ இது இதோட தூரம் எவ்வளோ இருக்கும், 1.2. ஓகே இப்போ இந்த 15 கிலோ நியூட்டனும் அதாவது லோடு இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸை பறிக்கணும், ஏன்னா இது எதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. ஓகே அப்போ 15 × 1.2 அவ்வளோதான்ப்பா, இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி இந்த 5 கூட கூட்டினா ஆன்சர் கிடச்சோம். இங்கே தெளிவாக பார்க்கலாமா, 15 × 1.2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 5 கூட வர ஆன்சர் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, பியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதிலிருந்து நம்ம கல்குலேட் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கணும், இதிலிருந்து நம்ம கல்குலேட் பண்ணணும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி நான் கல்குலேட் பண்ணால் இந்த பாயிண்ட்லோட என்ன பண்ணணும், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வந்து யூடிஎல மட்டும் ஃபஸ்ட்டு கல்குலேட் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறோம், பாயிண்ட்லோடையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்லோட என்ன இருக்குது, ஒரு 20 இருக்குது. ஓகே இந்த இது ஒரு 5. ஓகே ரைட் சைடில் என்னென்ன லோடு இருக்கோ எல்லா லோடையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ சிக்கு நான் பண்ணும்போது 5 பிரச்சனை இல்லை போட்டுட்டேன், அடுத்து நான் பிக்கு பண்ணும்போது இந்த பாயிண்ட்லோட 5 ஆட் பண்ணேன், திருப்பி இது இன்ட்டு 1.2 போட்டேன், 1.2 எப்படி போட்டேன், இந்த 2 மீட்டர்லேருந்து இந்த 0.8 கழிச்சு அந்த இடம் மட்டும் எவ்வளோ 1.2 எனக்கு தெரியும், 15 × 1.2 போட்டு இந்த 15 5 ஆட் பண்ணேன், இது இன்ட்டு இது ப்ளஸ் அந்த 5 ப்ளஸ் இந்த 20, இதை ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, இதுக்கும் இதுக்கும் இடையில வேறு எதுவுமே இல்லைல்ல, அப்போ இங்கே என்ன, சாரி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, யூடிஎல் இருக்குல்ல, இந்த யூடிஎல் இருக்குனால டிஸ்டன்ஸ் யூடிஎல் எவ்வளவு 15 × இந்த 0.8 எவ்வளவு 8/10, இது ரெண்டுத்துக்கும் ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ ப்ளஸ் இந்த பிக்கு என்ன கிடச்சிது, 43 கிடச்சதோ அதையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்க்கலாம். பெண்டிங் மூமெண்ட் டிசி, பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னது, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லை ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டில் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் 0, அப்போ லோடும் என்ன மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ பி, சரியா பி எடுக்கிறேன் அப்படின்னா இது டவுன்வேர்டை பார்க்கறதுன்னா நெகட்டிவ் எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டே தான் கான்செப்ட். இப்போது இந்த 5 வந்து இந்த பிக்கு போகிறதுக்கு என்ன ட்ராவல் பண்ணுது, 5 வந்து பிக்கு போகிறதுக்கு இதுலேருந்து இது 0.8, அப்போ இங்கேருந்து இங்கே 1.2 எனக்கு தெரியும், அப்போ 5 × 1.2 அது என்ன, எதுக்கு மைனஸ் 5, ஏன்னா டவுன்வேர்டில் இருக்கிறதுனால. அடுத்து இந்த 15 இதுவும் டவுன்வேர்ட் பக்கம் தான் இருக்குது, அப்போ −15 × 1.2 இந்த பியை நோக்கி செல்கிறதுனால இன்ட்டு. இப்போ இதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது, இந்த யூடிஎல் வந்து எந்த இடத்துல பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண முடியாதனால அந்த 1.2 டிஸ்டன்ஸ் பை என்னது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். யூடிஎல் பாயிண்ட்லோட மாற்றினா மிட் பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு கான்செப்ட். ஓகே நல்லது கவனிச்சுக்கோங்க, திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ பிங்கிறத நான் எடுக்கிறேன்னா −5 × இந்த மொத்த தூரம் 1.2 போட்டாச்சு, அடுத்து இந்த 15 கீழே பக்கம் தான் ஆக்ட் ஆகுது, அடுத்து −15 × 1.2 நான் போட்டுருவேன், ஆனால் எனக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் யூடிஎல் வந்து பாயிண்ட்லோட மாற்றுறதுக்கு என்னென்னு தெரியாது, அப்போ −15 × 1.2 × 1.2/2 மிட் பாயிண்டில் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஏ பிரச்சனை, பெண்டிங் மூமெண்ட் ஏக்கு போகணும்னா 5 வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், 2 மீட்டர், ஏன்னா ஏக்கு தானே போகணும், அப்போ −5 × 2 அடுத்து −15 × 2 நம்ம போடுவோமா, திருப்பி என்ன சொன்னேன், ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகும், சாரி மிட் பாயிண்டில் இருக்குன்னு சொன்னால் −15 × 2 போட்டுருவோம்னா, இப்போ வந்து அந்த யூடிஎல் வந்து பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுமா, அது எங்கே இருக்கும்னு சொன்னால் மிட் பாயிண்டில் இருக்குன்னு சொன்னால் அப்போ என்னது ஒரு 2/2 இதான் விஷயம். ஓகே அப்போ −30 வந்துடும், அடுத்து என்னது இருக்குது −20 × இப்போ இந்த 20 எடுத்தால் இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம், இந்த 20 எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும், 0.8,
அப்போ 20.8 அடைச்சுன்னா அது இது எல்லாத்தையும் வச்சு கிராஃப் போட்டுற வேண்டியதான்ப்பா. 5, 23, 40, 55 ஃபஸ்ட்டு 5 C தான் 5 C 5. அடுத்து என்ன இருக்குது? டி எவ்வளவு, சாரி பி எவ்வளவு, 43. பி எவ்வளவு, 43. அது ரெண்டு லோடு இருக்குல்ல, யூடிஎல்னாலையும் பாயிண்ட் லோடுனாலே. அப்போ 43, அடுத்து 23, அடுத்து ஏ எவ்வளவு, 55. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இன்க்ளைண்டாக வந்து வருது, இல்லை ஸ்ட்ரைட் லைனாக தான் ஜாயின் பண்ணணும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு சி 0. அப்போ இந்த பாயிண்ட் 0 போட்டாச்சு. யூடிஎல் வந்துட்டுனாலே இந்த டயக்ராம் வந்து கியூபிக்கில் தான் வரையணும். ஓகே, என்ன டயக்ராம் இது? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமு. பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி எவ்வளவு, -16.8, ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி. இந்த ஆக்சிஸ் கீழே வந்து நெகட்டிவ் தானே, அடுத்து இவ்வளவு -56 கிலோமீட்டர், அதுவும் நெகட்டிவ் தானே. அப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் லைனில் சேர்த்தக்கூடாது, கியூபிக்கில் தான் சேர்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காம இந்த வீடியோ ஒரு தடவைக்கு திருப்பி ஒரு பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக யூஸ் பண்ணுங்கள். பாய்.